துளிர்க்கும் என்ற கத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் துளிர்க்கும் துளிர்ப்பது துளிர் விடுவது என்று சொல்லும்போது ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்புகள் இழந்த அல்லது கைவிடப்பட்ட ஒன்றுக்குமே என் ஹோப்லஸ் எதிர்பார்ப்பில்லாத இனி ஒரு நம்பிக்கைக்கு இடமில்லை என்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது அங்கே ஒரு சிறிய எதிர்பார்ப்புக்கு ஏதுவான ஒன்று தோன்றுகிறது அதுதான் துளிர் விடுவது இன்று நம்முடைய வாழ்க்கையில இது மிகவும் ஒரு தேவையான விஷயமாயிருக்கிறது நான் நினைக்கிறேன் பலருக்கும் இந்த வார்த்தை துளிர்ப்பது என்கிற வார்த்தை துளிர்க்கும் என்ற வார்த்தை தேவையுள்ள வார்த்தை அமேன் ஹலைலூயா நிச்சயமாக நம் தேவன் ஜீவனுள்ளவர் அவர் ஏதோ நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை மட்டும் அப்படியே நடத்தி கொண்டு போகிறவர் அல்ல அவர் நடக்காத நடக்க கூடாத நடக்க முடியாத அந்த இம்பாசிபிளான காரியங்களில் கூட நமக்காக ஒரு கிரியை செய்து நம்முடைய நம்பிக்கையை அங்கே கொண்டு வந்து அவருடைய கிரியையை நிறைவேற்றுகிறார் ஹலலூயா ஹலலூயா பலவிதமான நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருக்கிறது துளிர்ப்பது என்று சொல்லும்போது மரம் துளிர்க்கும் வேதாகமத்திலே பார்க்கிறோம் அடிமரம் துளிர்க்கும் வேர் துளிர்க்கும் என்றெல்லாம் துளிர்ப்பது குறித்து பல காரியங்கள் படிக்கிறோம் இன்று ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் நாம் தியானித்து விட்டு நம் வாழ்க்கையில் தேவன் ஏற்படுத்துகிற அந்த துளிரை நாம் பார்த்து அது அதற்கூடாக அந்த விசுவாசம் நமக்குள்ளாக பெருக வேண்டும் நாம் ஆரம்பத்திலே ஜெபித்து ஜெபித்து இருக்கிறோம் இன்னும் அந்த விசுவாசம் பெருகும் ஒரு துளிர் விடுவதை நாம் பார்ப்போம் அந்த தொளிர் விட்டு அப்புறம் பெருசாகிறதுலாம் ரொம்ப நாள் ஆகாது துளிர்த்தாச்சின்னா அதுக்கப்புறம் உடனடியான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படித்தானே ஒரு செடியை நட்டுவிட்டு அடிக்கடி பார்ப்போம் வருதா ஒரு விதை விதைத்து விட்டு துளிர் வருதா வருதான்னு சில சில செடிகள்லாம் துளிர் வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகிவிடும் நாமும் அதற்காக எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டே இருப்போம் ஆனால் ஒரு நாளில் துளிர் லேசா தெரிந்தவுடன் நமக்குள்ளாக ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கை ஏதோ அந்த மரத்திலிருந்து கனிகளையே பெற்றுக்கொண்ட அளவுக்கு நம்பிக்கை வந்துவிடும் அப்படித்தானே ஹாலலூயா இன்றைய நாளிலும் கத்த தண்டை வார்த்தையின் மூலமாக நமக்கு நமக்குள்ளாக அதை செய்வாராக முதலாவது நாம் பார்க்க இருப்பது கொடி துளிர்க்கும் கொடி துளிர்க்கும் ஆதியாக புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரத்தில் நாம் இந்த பகுதியை நன்றாக படிக்கிறோம் யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனோடு கூட ரெண்டு பேர் சிறைச்சாலையில் இருந்தார்கள் ஒருவன் பானபாத்திரக்காரரின் தலைவன் ஒருவன் சுயம்பாகிகளின் தலைவன் ஒருவன் ராஜாவுக்கு பானம் கொடுக்கிற வேலை ஒருவன் அப்பங்கள் போன்றவற்றை ஆகாரங்களை செய்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டு தலைவன் ராஜாவுக்கு விரோதமான ஒரு காரியங்கள் செய்து விட்டார்கள் என்று அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போட்டார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் அந்த சிறைச்சாலையில் எகிப்து தேசத்திலே அந்த பார்வோனுடைய ஆட்சியின் கீழாக பார்வோனுக்கு விரோதமாய் செய்த குற்றத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள் இந்த சிறைச்சாலையில் வந்து இவர்கள் இருக்கும் போது யோசிப்பு அவர்களோடு கூட ஒரு சிறைச்சாலையில் அந்த ஒரு கைதியாக இருந்தான் அவன் ஆனால் அந்த சிறைச்சாலைக்காரனால் அந்த சிறைச்சாலை தலைவனால் சற்று உயர்த்தப்பட்டு அந்த கைதிகளை பார்க்கிற ஒரு பொறுப்பில் வைக்கப்பட்டான் அப்போ ஒரு நாள் காலையில எழுந்தபோது யோசிப்பு இந்த ரெண்டு பேருடைய முகத்தையும் பார்க்கும்போது அவர்களுடைய முகங்கள் கலங்கி போயிருந்தது ஒரு கலவரமாக முகம் ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது உடனே யோசிப்பு கேட்குறான் என்ன உங்க முகம் இப்படி இருக்குது அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சொப்பனம் கண்டோன்னு ரெண்டு பேரும் சொப்பனத்தை சொல்றாங்க இந்த ரெண்டு பேரும் சொப்பனத்தை சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் யோசிப்பு அர்த்தத்தை சொல்லுகிறார் ரெண்டு பேருக்கும் சொப்பனா ஒரே ரெண்டு பேருக்கும் சொப்பனம் கிடைச்சிது ஒரே ராத்திரி தான் கிடைச்சிது ரெண்டு பேருக்கும் கிடைச்சிது ரெண்டு பேருக்கும் அவங்க வேலை விஷயமா தான் சொப்பனம் கிடைச்சிது ஆனா ஒருத்தனுடைய சொப்பனத்தினால அவன் சொப்பனம் கண்டு அந்த சொப்பனை வாழ்ந்திருக்கும்படியாய் அவனை செய்தது ஒருவன் செத்து போனான் அவனை அவனை அவனுக்கு தீர்ப்பு வழங்கி கொலை செய்து விட்டார்கள் ரெண்டு பேரும் இதில் பானபாத்திரக்காரன் வாழ்வடைந்தான் அவனுடைய சொப்பனந்தான் இந்த நாற்பதாவது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்படுது நாற்பதாம் அதிகார பத்தாவது வசனத்தில் அந்த திராட்சை செடியிலே மூன்று கொடிகள் இருந்தது அது துளிர்க்கிறதா இருந்தது அது அது துளிர்த்தது மட்டுமல்ல அதில் வந்து மலர்கள் வந்திருக்குது குலைகள் அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது அருமையான ஒரு சொப்பனத்தை இந்த பான பாத்திரக்காரன் பார்த்திருக்கிறான் ஆதியாகமும் நாற்பது பத்துல படிக்கிறோம் இந்த சொப்பனத்திலே மூன்று கொடிகள் அந்த கொடிகள் துளிர்த்ததா இருந்தது அதுதான் நமக்கு வேண்டியது அந்த கொடி துளிர்விட்ட கொடி திராட்சை செடியில் அழகா கொடிகள் வருது அருமையா துளிர்த்து பொதுவாக அது கொஞ்ச நாட்களான இலைகளை நாம் பார்க்கும்போது அதனுடைய அழகை காட்டிலும் அந்த துளிருடைய அழகு மிகவும் சிறப்பானதா இருக்கும் இல்லையா அப்போ அந்த சிறப்பான அந்த துளிர் விட்டதை இவன் பார்த்திருக்கிறான் அதே போல அந்த சொப்பனத்தின்படி மூன்று நாட்களுக்குள் பார்வோனுடைய அந்த ஜென்ம நாள் வந்தது அன்னைக்கு வந்து இந்த பான பாத்திரக்காரனுக்கு மறுபடி அவனுடைய வேலையில் அதாவது அவனுடைய பானபாத்திரக்கார தலைவன் என்கிற வேலையில் இவன் அமர்த்தப்படுகிறான் அந்த சுயம்பாகிகளின் தலைவன் தூக்கிலே போடப்பட்டான் அப்ப இந்த பானபாத்திரக்காரனுக்கு கிடைத்த அருமையான அந்த சொப்பனத்தில் தான் கொடிகள் துளிர்த்தது துளிர்த்தது அவன் வாழ்வடையும் படியாக அவனுக்கு ஒரு நம்பிக்கைக்கு ஏதுவான ஒரு காரியத்தை கத்தர் என்று அவனுக்கு காட்டி கொடுத்தார் அதே போல அவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற ஒருத்தனையும் கொடுத்திருந்தார் அந்த இடத்துல அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பானபாத்திரக்கார தலைவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒருவேளை ரொம்ப தப்பு அது விரோதமாய் அவங்க துரோகம் செஞ்சாங்க குற்றம் செய்தாங்க என்றாலும் இன்னும் சில நேரத்துல அவர்கள் ஒரு பழி சாட்டப்பட்டிருக்கலாம் உண்மையாகவே தப்பு செய்து வந்திருக்கலாம் இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சிறைச்சாலையின் அனுபவங்களிலே நாம் வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் செய்த தவறுக்காக சில சிறை இருப்புகள் நீங்க புரியும் என்று நினைக்கிறேன் நான் என்ன ஜெயில்லையாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க நிச்சயமா சில சொல்லுவீர்கள் நான் வீட்டுக்குள்ள பூட்டப்பட்டு அறைக்குள்ள ஜெயில இருக்கிற கைதிய மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சிலர் ஒரு சூழ்நிலையை பார்த்து அவர்கள் வீட்டில் உள்ள வேலைகள் அவர்களுடைய சில கடமைகள் இவைகள் அந்த காரியங்கள் ஒருபோது நிறைவேற்றி தீர்க்கவே முடியாது அவ்வளவு கடுமையான வேலைகள் கொடுமையான வேலைகள் என்று நாம் பார்க்கும்போது யாத்ராம புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது அந்த எகிப்திலே அவர்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து மோசேயுடைய சத்தத்துக்கு மோசே பேசுறத செவி கொடுக்க கூடாது என்று சொல்லி இவ பார்வோன் இந்த எல்லாம் தன் ஆலோட்டிகளை வைத்து இந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கினான் அப்ப கொடுமையாய் வேலை வாங்கப்படும் போது இல்ல கடுமையான வேலைகள் ஒருவேளை யாரோ ஒருவர் உங்களை வேலை வாங்காவிட்டாலும் உங்களுக்கே உங்கள் வீட்டு வேலை தீராத வேலையாக சில நேரத்தில் இருக்கலாம் சில சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல வெளியில வேலை செய்கிறாங்க அவங்க குடும்பத்தின் கஷ்டத்தின் நிமித்தம் குடும்பத்தை போஷிக்க தன் பிள்ளைகளை வளர்க்க சிலர் வந்து சிங்கிள் மதரா இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருப்பாரு பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சிலது அப்படி இருக்கிறது இந்த சகோதரிக்கு உழைத்தால் தான் தன் பிள்ளைகளை போஷிக்க முடியும் படிக்க வைக்க முடியும் அந்த குடும்பத்தை நடத்த முடியும் அப்ப எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் போது கடினமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை போய் செய்கிறார்கள் நம்முடைய சபையிலும் கூட சில சகோதரிகள் அப்படி இருக்கிறாங்க நீங்க அவங்களுக்காகலாம் ஜெபிக்கணும் உங்களுக்கு இந்த பெண்கள் ஆராதனையில வந்து இருக்க முடியுது சிலர் ஒரு லீவ் போட்டு வரலாம் இல்லை நீங்க பகல்ல உங்க வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு வருகிறீர்கள் ஆனா நம் உங்களைப் போல இந்த இடத்துல ஆராதிக்கிற சில சகோதரிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இந்த இடத்துல ஆராதனைக்கு இருக்க முடியும் முடிந்த உடனே ஓடி போய் வீட்டுல ஏதாவது கடமைகள் செய்யணுமா உடனே மறுபடி அவங்ககிட்ட வேலைக்கு போகணும் ஏனென்றால் அந்த மதியத்துக்கு பிறகு வேலை செய்யாவிட்டால் அவர்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்காது அதை வைத்து அவர்கள் குடும்பத்தை நடத்துவதனால் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் உழைக்கிறார்கள் ஒரு காலத்தில் எட்டு மணி நேர வேலை என்றால் எட்டு மணி நேர வேலை என்று தோன்றும் ஆனால் இப்போது அநேகர் பனிரெண்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக உழைக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் உங்க பிள்ளைகள் உங்க புருஷன் அப்படிலாம் இருப்பாங்க வேலையில் இவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கணும் ஏன்னா கொடுமையாய் வேலை வாங்கப்படும் போது அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல சந்தோஷமா மோசையின் வார்த்தைகள் அந்த விடுதலையின் செய்தி தேவன் கொடுத்து அனுப்பின செய்தியை கேட்டோடனே தலை வணங்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் ஆனால் பிறகு அவர்களுக்கு வேலையின் நெருக்கம் கொடுமை அதிகரிக்கும் போது மோசையின் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்று படிக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளை இப்படிதான் வேலை கொடுமை அதிகரிக்கும் போது அதை செவி கொடுக்க முடியாது அப்போ அவர்களுக்கும் நேரம் கிடைக்கும்படி நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் சரி நம்முடைய செய்திக்குள்ளாக வருவோம் இவர்கள் இருவரும் அந்த சொப்பனம் கண்டார்கள் அர்த்தம் கொடுக்கப்பட்டது ஆனால் ஒருவன் மட்டும் மறுபடி அவன் தன் நிலைமையில் கொண்டு நிறுத்தப்பட்டான் மறுபடி பார்வோன் அவர் அந்த பாத்திரக்காரனை அவன் நிலைமையில் நிறுத்தினார் ஹலோ லூயா இன்றைக்கும் எந்த காரியத்தினால் நீங்கள் தொய்ந்து போய் இருக்கிறீர்கள் இந்த பான பாத்திரக்காரன் நான் சொன்னேன் குற்றத்தினால் வந்தானோ இல்ல ஒருவேளை யாரோட சேர்ந்து ஏதோ செய்து வந்தானோ நமக்கு தெரியவில்லை ஆனால் சிறைச்சாலைக்குள் விட்டான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஏதோ உங்கள் வாழ்க்கையிலே கத்தருக்கு பிரியமற்ற காரியம் தேவன் விரும்பாத காரியங்கள் ஏதோ ஒன்றை செய்திருக்கலாம் இல்லையென்றால் எதுவுமே நான் செய்யவில்லை நான் வந்து அந்த காரியத்துல கொஞ்சம் பங்காதான் இருந்தேன் அவங்க சொல்லும் போது கேட்டுக்கொண்டிருந்தேன் சில நேரம் பல நேரத்துல அப்படித்தானே ஏதோ ஒரு மூன்றாவது நபரை குறித்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம பங்கு இருந்தா நம்ம போய் இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு பங்கு உண்டு அப்படி பேசும்போது சரி நமக்கு அதெல்லாம் வேண்டாம் நம்முடைய காரியத்தை பேசுவோம் என்று நீங்கள் சொல்லி அதை முடித்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சிறந்த பங்கை தேவன் தருவார் ஆனால் அந்த நபர்களோடு சேர்ந்து வாயே திறக்காம நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அதிலே உங்களுக்கும் அதற்குரிய பங்கு உண்டு உங்களுக்கு சம்மதம் இல்லாட்ட அந்த இடத்துல இருக்க மாட்டோம் இல்லையா நமக்கு அது பிடிக்கலனா என்ன பண்ணுவோம் உடனே திரும்பி வந்துருவோம் இல்ல நமக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து என்ன பண்ணுவோம் ஏ நீ வாய மூடு அத பேசாத உன் காரியத்தை பாரு நீ பாத்தியா தெரிஞ்சத தெரியாதத தெரியாதத தெரிந்தது மாதிரி பேசாத இல்ல தெரிந்தாலும் ஒருவரை குறித்து தூஷணமாய் பரியாசமாய் நிந்தையாய் பேச தேவையில்லை என்று ஏதோ ஒரு நல்ல காரியத்தை சொல்லி நாம என்ன பண்ணலாம் அதை முடித்து விடலாம் அன்பான தேவ பிள்ளைகளை எந்த விஷயத்துல அப்படி இருந்தால் அன்றோடைய வசனம் சொல்லுகிறது விபசாரரோடு கூட ஒருமித்து போனால் அவனோடு உனக்கு பங்கு உண்டு நாம் போய் விபசாரம் பண்ணல ஆனா நீ ஒருமித்து நடந்தால் உனக்கு அவனோட கூட பங்கு உண்டு என்று கத்தோடைய வசனம் சொல்லுகிறது இன்று எந்த விஷயத்திலே இதை போல நேரடியாக தவறு செய்யாவிட்டாலும் நேரடியாக அந்த குற்றத்தை நாம் செய்யாவிட்டாலும் அதில் ஒரு பங்கு இருக்குமானால் நாம் பேசி இருந்தோம் ஆமோதித்திருந்தோம் இல்லை இதை கேட்டு இன்னொரு இடத்துல சொல்லி இருந்தோம் என்றால் அதிகமான பங்கு நமக்கு உண்டு ஆனால் இப்படி நாம் சேர்ந்து இருப்போம் என்றால் நிச்சயமாக பங்கு உண்டு என்று கத்த சொல்லுகிறார் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வரும் என்றால் இல்லை என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஒரு மீட்பில்லை நான் இப்படியே இருந்து கொண்டு இருக்கிறேன் நான் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கிறேன் பலவிதமான சிறையின் அனுபவங்கள் இருக்குது சிறைனா என்ன நம் விரும்பும் ஒரு காரியத்தை சந்தோஷமாய் செய்ய முடியாமல் இருக்கிற தடைதான் சிறைச்சாலை அனுபவம் எதை செய்ய முடியவில்லை எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது கொஞ்சம் அப்படியே போறேன் அதுக்கு மேலே அப்படியே மறுபடி பின்னால வந்துடுறேன் கட்டு கட்டி போடப்பட்டிருக்கிற மாட்டை நீங்க பாத்துருக்குறீங்களா ஒரு மரத்தில் கட்டி போடப்பட்டிருக்கோம் கொஞ்சம் தூரத்துக்கு அது அப்படியே நடமாடுற மாதிரி கட்டி கய நீண்ட கயர்ல கட்டி இருப்பாங்க அது அப்படியே மேய்ந்து கொண்டு இருக்கும் அங்கங்க போயிட்டு இருக்கோம் ஆனா ஒரு சூழ்நிலையில அப்படியே கொஞ்சம் கூட வேகமா போலான்னா அது கழுத்து அப்படியே அந்த கயறு விடும் நாய் கூட அந்த மாதிரி பார்த்துருக்கிறோம் இல்லையா அப்ப கட்டு ஒரு கட்டு இருக்கிறது ஏதோ ஒன்று நம்மை கட்டி வைத்திருக்கிறது செயல்படுகிறோம் ஜெபிக்கிறோம் வேதம் படிக்கிறோம் ஆண்டவுடைய காரியங்களில் ஈடுபடுகிறோம் ஆனால் நாம் விரும்பும் அளவுக்கு தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற அளவுக்கு நம்மால் செயல்பட முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு கயிறு நம்ம எங்கோ கட்டி வைத்திருக்கிறது இன்றைக்கு அதை கண்டு கொண்டு அந்த சிறையின் அனுபவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் இன்று உங்கள் கொடிகள் துளிர்க்கும் நாள் ஹலலூயா ஹலலூயா கத்தர் அப்படிப்பட்ட ஒரு நாளில் இன்று நம்மை கொண்டு வைத்திருக்கிறார் நமக்காக துளிர்விட செய்ய தேவன் விரும்புகிறார் நமக்கென்று சில காரியங்களை செய்யும்படி தேவன் தந்திருக்கிறார் அந்த பானபாத்திரக்காரன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான் நான் இந்த ஒவ்வொரு நேரம் காலை நேரமா மதிய நேரமா ஏதோ நேரங்கள் வரும்போதெல்லாம் அவனுக்கு அவனுடைய அவனுடைய பொறுப்பு அவனுடைய செயல்பாடு அவனுடைய ஆளுகை அவனுக்கு எவ்வளவு ஞாபகம் வந்திருக்கும் அவன் அவனுடைய அந்த சமையல் அறை அவனுடைய செயல்பாட்டு அறையில் இருந்து எவ்வளவு ஆளுகையோட மற்றவங்களுக்கெல்லாம் கட்டளைகளை கொடுத்து அந்த பானங்களை எல்லாம் ஆயத்தம் செய்து எல்லாம் ருசி பார்த்து அவன் ருசி பார்த்து தான் கொண்டு வரணும் பல நேரங்களில ராஜா கூட சொல்லிடுவாரு இதை நீ முதல்ல டேஸ்ட் பாரு ஏன்னா அதுல ஏதாவது விஷயம் கலந்து வந்திருந்தா முதல்ல யார் தான் சாகணும் பாத்திரக்காரன் அப்ப இவ்வளவு ஒரு பொறுப்பு ஒரு ஆளுகை இவனுடைய கரத்தில் இருந்தது ஆனால் அன்று அவன் அதையெல்லாம் இழந்து சிறைச்சாலையில் போய் கிடக்கிறான் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் வருதா உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த இடங்களில விடுதலையாய் செயல்பட்டு கொண்டு இருந்தீர்கள் எவ்வளவு ஃப்ரீயா இருந்தீங்க ஒரு பண விஷயத்தை கைகரியம் செய்கிறதா இருக்கலாம் குடும்பத்தின் காரியங்களை நடத்துகிறதா இருக்கலாம் ஒரு உள்ள வேலை ஸ்தலத்திலேயாக இருக்கலாம் சமுதாயத்துல இருக்கலாம் ஊழியத்தின் எல்லைகளிலா இருக்கலாம் ஆனா இன்று உங்களுக்கு செயல்பட முடியாதபடி ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்திருக்குது ஒரு நல்ல நீரோட்டம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது அங்க பார்த்தோம்னா சில சமயம் அப்படி சின்ன டைவர்ஷன் இருக்கும் அப்படி மாறி மாறி போகும் அந்த தண்ணி அது என்னன்னு பார்த்தா சின்ன குத்துக்கள் உள்ள நின்றுக்கிட்டு இருக்கும் சின்ன சின்ன கல் ஏதோ ஒரு தூசி சில மரக்கிளைகள் ஏதோ ஒரு பொருள் அப்படி கிடக்கும் அப்போ அந்த தண்ணீர் வேகமாக ஒரே நேருக்கு போக முடியாதபடி சில தடைகள் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை நேராக செய்து கொண்டு போக முடியாதபடிக்கு அப்படி நீங்க ஒரு கடினமான பாதையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த நீரோட்ட ஃப்ரீயா இல்லையே என்னால விடுதலையாக செயல்பட முடியவில்லையே விடுதலையாக ஜெபிக்க முடியவில்லையே ஆண்டவர் பிள்ளைதானா ஆண்டவரோடே விடுதலையா என்னால் பேச முடியலையே இரவுல ஜெபிக்க உட்கார்ந்தா எனக்கு எங்கெல்லாமோ மன அலசடிப்பட்டு கொண்டு இருக்கிறது சபையில வந்து ஜெபிக்க வந்தா தூக்கம் வருது இப்படி எல்லாம் இருக்குதா உங்களை நீங்க நிறுத்தி இன்னைக்கு எந்த சிறையின் அனுபவம் எது உங்களை கட்டி போட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அதிலிருந்து கத்தறிந்த நாளில் உங்களை விடுதலை செய்ய அவர் சித்தமாயிருக்கிறார் ஹலல்லூயா விடுதலையின் வாழ்வு துளிர்க்கிற நேரம் எந்த இடத்துல இருந்தாலும் சிலருக்கு உண்மையாகவே தப்பு பண்ணல ஆனா வீண் பழி சுமத்தப்பட்டதுனால் விடுதலையாக நமக்கு செயல்பட முடியவில்லை வீண் பழி வீண் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் ஒரு ஒரு வீட்டில் வந்த மருமக்கள் மார் அந்த மாதிரி சகோதரிகளாக இருக்கலாம் இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் ஒரு சமுதாயத்தில் எங்க இருங்க ஒரு சர்ச்சிலேயே இருக்கலாம் ஆனா ஏதோ ஒருவர் சொன்ன வீண் ஒரு பொய் குற்றச்சாட்டு அது மெய்ப்பிக்கப்பட முடியாததுனால் உங்களால் தலைநிமிந்து நிற்க முடியவில்லை விடுதலையாக செயல்பட முடியவில்லை அதுவரைக்கும் ரொம்ப விடுதலையா நீங்க எல்லாட்டையும் பேசி உங்க கடமைகளை செய்து தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆளுகை பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டிருந்தீர்கள் ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்கு பிற்பாடு உங்களை பற்றி தவறாக பொய்யாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிமித்தம் இல்லை என்றால் அது உங்களுக்குரிய காரியமே இல்லை ஆனா உங்களை பற்றி எல்லாரும் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்படி நீங்க இருப்பீங்க என்றாலும் இன்றைக்கு உங்கள் கொடி துளிர்க்கும் ஹாலல்லூயா இன்றைக்கு உங்களுக்கு தேவன் அந்த கிரியை செய்கிறார் எப்படி அந்த பானப்பாத்திரக்காரனை மறுபடி அந்த பார்வோன் இவனுடைய நிலைமையில் மறுபடி கொண்டு நிறுத்தினாரோ அப்படியே தேவன் உங்களை மறுபடி நிறுத்தும்படி இந்த நாளில் விரும்புகிறார் ஹாலல்லூயா எந்த சத்ருவின் கட்டுக்குள் அகப்பட்டிருக்கிறீர்கள் சிலருக்கு பயங்கரமான சத்ரு போராட்டம் உங்களால ஒன்னும் பண்ண முடியல சிந்திக்க நீங்கன்னு ஒரு காரியத்தை சிந்திக்க நினைத்தா அது அப்படியே ரொம்ப குழம்பி போயிருது ஒரு காரியத்தை செய்ய போனா அது எதை செய்ய வந்தோன்னு தெரியல என்னன்னு தெரியல அப்படியே மறந்துருது இல்லைன்னா அதை செய்யும் போது ரொம்ப தப்பா ஏதாவது நம்ம பண்ணி வச்சிடறோம் எங்கேயோ போக நினைக்கிறோம் நம்மளால் அதை புறப்பட்டு போக முடியவில்லை அப்படிப்பட்ட சில சாத்தானின் தடைகள் குறுக்கீடுகள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்கள் அது பலவீனமாக சரீர பலவீனத்தில் வரலாம் மனதளவில் நான் அதை குறித்து தான் அதிகமாக இதில் சொல்ல விரும்புகிறேன் அந்த மாதிரிப்பட்ட மனதளவிலே உங்களுக்கு ஒரு போராட்டம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்றால் உங்களை நீங்களே தாழ்த்தி ஆண்டவட்ட கேட்கணும் எங்கப்பா நான் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் ஒரு நாட்கள்ல உங்களை அதை நல்லா உணர்த்தி அழகாக நடத்தி நீங்களும் நடந்திருப்பீங்க ஆனா இப்போ அதை விட்டு மறுபடி ஆண்டவர் காட்டின அந்த வழியை விட்டு கத்த நடத்தின அந்த பாதையை விட்டு கொஞ்சம் நமக்குள்ள சில வித்தியாசங்கள் வந்து விட்டது ஆண்டவர் நம்மை வந்துவிட்டது இப்படிப்பட்ட சில காரியங்களை நமக்கு அனுமதித்து இருக்கிறார் எனவே எங்க கட்டப்பட்டு ரொம்ப சிறைச்சாலையில் இருக்கிறது போல நான் உணர்கிறேன் ஒரு அளவுக்கு மேல என்னால் உயர முடியவில்லை ஆவிக்குரிய வாழ்க்கைய இருந்தாலும் சரீரப்பிரகாரமான உலக பிரகாரமான காரிய என்னால வளர முடியல எனக்கு ஒரு இரக்கம் செய்யும் என்று கேட்போம் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு அந்த பானபாத்திரக்காரன் சிறையில் இருந்து அப்படிதான் நிறைய நாள் நினைச்சிருப்பான் நான் எப்படி இருந்தேன் நான் எப்படி இருந்தேன் பேசிக் கொண்டு கூட இருந்திருப்பார்கள் ஆனால் ஒரு நாளிலே அவனுக்குள் அவனுக்காக தேவனுடைய கிரியை நடந்தது அன்பான தேவ பிள்ளைகளை உங்களுக்கும் கத்த இருந்த நாட்களில் அந்த கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த முதற் குறிப்பிலே இந்த கொடி துளிர்க்கும் என்றதிலே இன்னும் ஒரு கொடியை குறித்து நாம் படிக்கிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்றில் நாம் இப்படி வாசிக்கிறோம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்ச கொடியை போல் இருப்பாள் இப்போ நம்ம எல்லாரும் மனைவி என்கிற ஸ்தானத்தில் யார் யார் இருக்கிறோமோ எல்லாரும் யார் தான் கனி தரும் திராட்சை கொடி ஹலலுயா ஹலலுயா கனி தரும் திராட்சை கொடி கனி தரும் திராட்சை கொடி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துன்னா என்ன சந்தோஷம் இல்லையா புருஷனுக்கு சந்தோஷம் அந்த வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் மாமியார் மாமனாருக்கு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் மட்டுமல்ல அந்த வீட்டிற்குள் வந்து போகிற எல்லாருக்குமே மிகவும் சந்தோஷம் ஏன்னா அங்க என்ன இருக்குது நல்ல கனி தருகிற திராட்சை கொடி இருக்குது அது கனி கொடுத்து கொண்டே இருக்குது அப்போ வீட்டில் இருக்கிற வீட்டுக்குள் வருகிறவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்று கத்த நம்மை அப்படிதான் ஒரு தகுதி ஒரு ஒரு மேன்மை ஒரு உயர்வு என்பதில் வைத்திருக்கிறார் உங்களுக்கு சில நேரத்துல வயதானா கூட இப்படி தோணும் ஐயோ நானும் கல்யாணம் பண்ணிட்டேனே இப்படி ஒரு மனைவியாக வந்துட்டனே பிள்ளைகள் வந்திருக்காங்க நானும் இப்படி ஒரு வாழ்க்கையில் வந்துட்டேனே என்று நீங்கள் நினச்சிங்கன்னா இட் இஸ் டூ லேட் அதெல்லாம் இப்போ நினைக்கவே கூடாது அது அன்னைக்கு நினைக்கணும் விவாகம் பார்க்குற அந்த நாட்களில் அப்போது வந்து யோசிக்கணும் மட்டுமல்ல சும்மா யோசிச்சு ஒன்று அப்படி வாழ்ந்துட முடியாது ஆண்டோட்ட கேட்கணும் என்னை பற்றி என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க சில சகோதரிகள் திருமணமாகி ஒரு சிலர் திருமணமாகி பிள்ளைகள்லாம் பிறந்து வளர்ந்தாச்சு அப்புறம் கூட சொல்லுவாங்க நான் அன்னைக்கே கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்க வேண்டியது எனக்கு அப்படி தான் ஒரு அழைப்பு இருந்தது சரி இருந்திருக்கட்டும் பண்ணிட்டீங்கல்ல மறுபடி அந்த நிலைமைக்கு நம்மளால் போக முடியுமா முடியவே முடியாது நாம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு ஒரு குடும்பமாகியாச்சு எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்குது ஆனா இப்போ வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சில கட்டுகள் சிறையிருப்புகள் குறைகள் அப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும்போது வாழ்க்கையில் போராட ஆரம்பிக்கும்போது நான் ஏன் அழைப்பை விட்டுட்டனோ நான் அதை தவற விட்டுட்டனோ நான் அப்படியே இருந்திருக்க வேண்டியதோ என்றெல்லாம் குழம்பாதீங்க இனி நீங்க குழம்பும்போது மறுபடி அதில் போக முடியாது ஆனால் என்ன பண்ணணும் சும்மா விட்டுற முடியாது ஆண்டவர் பாதத்தில் போய் இருக்கணும் ஆண்டவரே அப்போ எனக்கு இப்படி ஒரு அழைப்பு இருக்கிற மாதிரி ஒரு எனக்கு தோணுச்சுது இல்லை எனக்கு இருந்தது ஆனால் என் பெற்றோர் இப்படி என்னை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இல்லை நீங்கள் கூட ஒருவேளை எனக்கு எல்லாம் வாழ்க்கை நல்ல ஒரு இதில் இருக்குன்னு சொல்லி நானும் ஒப்பு கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு அது பெரிய ஒரு போராட்டமாக அது ஒரு பெரிய சிறையிறுப்பாக இருக்குதாண்டவரே நான் என்ன செய்ய போனாலும் இந்த எண்ணம் என்னை மனசில் பிடிச்சி பின்னாடி இழுக்குது இல்ல நான் என்ன ஒரு காரியம் பண்ணாலும் என்னால முடியலை இதுதான் ஒரு தடையோன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவர நான் என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து கேட்கணும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் அதனால உங்களை தனித்தனியா வாங்க ஊழியத்துக்கு நீ இப்ப வந்துரு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆண்டவர் சொல்லவே மாட்டாரு அவர்தான் இணைச்சி வச்சிட்டாரு நீ நாம ஒரு வேளை தப்பா டிசிஷன் எடுத்துட்டா கூட அதை ஆண்டவர் மன்னிப்பார் ஆண்டவர் மன்னிக்க தயை விபசாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்கே ஆண்டவர் பாவ மன்னிப்பு கொடுத்தாருனா இந்த விஷயத்துல உங்கள மன்னிக்க மாட்டாரா அவர் நீங்க கிட்ட போனோம்னு எதிர்பார்க்கிறார் நாம என்ன பண்ணுவோம் அந்த காரியத்தை ஓப்பன் பண்ணவே மாட்டோம் யார் யார்கிட்டயோ பேசுவோம் எனக்கு அப்படி ஆக்கும் இப்படி சொல்லி யார் யார்கிட்டமா பேசுவோம் ஆண்டவர்கிட்ட போய் இருந்து ஓப்பன் பண்ணவே மாட்டோம் அது என்னவோ நமக்கு பெரிய இது மாதிரி அவர் எங்க மன்னிப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம் அவர் மன்னிக்காட்ட நம்ம எங்க போவோம் அதை நீங்க நினைச்சு பார்த்தீங்களா அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க தனிமையா இருங்க வீட்டுக்குள்ள போட்டு குழப்பாதீங்க நான் அன்னைக்கே அப்படி இருந்திருக்க வேண்டியதுன்னு வீட்டில் எத்தனை தடவை பேசுறீங்க இல்ல இந்த வார்த்தை நான் கல்யாணம் பண்ணதுனால தானே எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்றீங்க அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேளுங்க அந்த காரியத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன் இப்படி என் வாழ்க்கை ஆயிடுச்சு இப்ப நான் இப்படி வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எப்படியாவது என் வாழ்க்கையின் சிறையிருப்பை நீர் மாற்றும் எங்க நான் கட்டப்பட்டு இருக்கிறேனோ ஒருவேளை இந்த சிந்தனை கூட அவங்களை கட்டி வச்சிருக்கலாம் ஆண்டவருக்கு தெரியும் அது அப்ப அதற்கேற்ற ஆலோசனை கத்த தருவார் அந்த ஆலோசனை வேதத்தின் படிதான் தருவார் வேற எங்கிருந்தும் ஆண்டவர் தரமாட்டார் ஏன்னா ஏற்கனவே அவர் எல்லாம் எழுதி தந்துட்டார் அப்ப இதுல இருந்துதான் நமக்கு ஆலோசனை தருவார் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இனி எப்படி நம்ம கத்தர் எதிர்பார்க்கிற அவருடைய அந்த சித்தத்துக்குள் நாம் இருக்க வேண்டும் என்பதை அழகா சொல்லி கொடுப்பார் அந்த வழியிலே நாம் வளருவோம் குழப்பங்களை விட்டு வெளியே வந்து விடுவோம் ஹால லூயா கனித்திர திராட்சை கொடியா நம்ம குடும்பத்துல நாம் இருப்போம் கத்தர் அதுக்குதான் வச்சிருக்கிறார் கத்தர் தான் வச்சிருக்கிறார் சில நேரத்துல கனி கொடுக்க முடியாத பல சூழ்நிலைகள் வரக்கூடும் எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியுமா எப்பவும் நம்ம கலக்கலப்பா இருந்து கொண்டு இருக்க முடியுமா ஆனா ஆண்டோடைய வசனம் அவர் அதான் எதிர்பார்க்கிறி கனித்தரும் திராட்சை கொடியா இருக்கணும் திராட்சரசம் இருதயங்களை சந்தோஷப்படுத்தும் கழிப்பாக்கும் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்விக்கும் திராட்சரசம் என்று சொல்லி இருக்குது சும்மா சொல்லல அப்போ இந்த எல்லாம் திராட்சரசத்தால் நிரப்பப்பட்ட பழங்கள் நிறைந்த கொடிகள் தான் யாரு பரவாயில்ல நிறைய பேர் சிலர் நல்லா சிரிக்கிறீங்க சிலர் இன்னும் யோசிக்கிறீங்க யோசிக்காதீங்க உங்களை நல்ல கொடிகளாக கத்தர் வைத்திருக்கிறார் திராட்சை கொடி நினைச்சு பாருங்க திராட்சை பழம் சாப்பிட எவ்வளவு இனிமையா இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் குழந்தைகள் கூட எவ்வளவு விரும்பி சாப்பிட்றாங்க அப்ப அப்படிப்பட்ட நல்ல ஒரு பலன் தருகிறதாய் கத்தர் நம்மை வைத்திருக்கிறார் ஆரம்ப காலத்துல சிலர் நல்ல அநேகர் நல்ல பலன் கொடுப்பாங்க ஆரம்ப காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சிலருடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பத்திலே சில கஷ்டங்கள் இருக்கிறது ஆனா அநேகருடைய குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பத்துல ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் இருக்குதோ கஷ்டம் கஷ்டம்தான் இருக்குதோ கடமைகளை செய்வதில் அப்படியே செய்து கொண்டு நல்ல அதை எல்லாம் ஒன்று விடாமல் நிறைவேற்றி உற்சாகமாய் ஒரு எதிர்பார்ப்போடு அடுத்த பிள்ளைகள் என்ற ஒரு அந்த எதிர்பார்ப்பு இப்படி பல விஷயங்கள்ல நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு மகிழ்ச்சியோடு மற்றவர்களுடைய மனநிறைவுக்காக நிறைவுக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தோம் உண்மைதானே பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தோம் பலர் பலர் எல்லாரும் எல்லாருமே பிரயாசப்பட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு சிலருக்கு மனசுல ரொம்ப வருத்தம் இவ்வளோ காலம் உழைச்சி உழைச்சி என்ன பிரயோஜனம் இவ்வளவு காலம் இந்த வீட்டுக்காக இவ்வளோ காரியங்கள் நான் செய்து செய்து என்ன பிரயோஜனம் இவங்களுக்காக செஞ்சு என்ன பிரயோஜனம் இவருக்காக செஞ்சு என்ன பிரயோஜனம் இந்த குழந்தைகளுக்காக செஞ்சு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமுமே இல்லையே ஏனென்றால் பல நேரங்களில் எல்லாருடைய வார்த்தைகளினால் நாம் நெருக்கப்படுகிறோம் பெரிய ஒரு வேளை அடியெல்லாம் கிடைச்சிடாது இல்லை வேற ஏதோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது பல நேரங்களில் வார்த்தை பரிமாற்றங்களில் பல மனவேதனைகள் உள்ளத்தில் வந்து விடுகிறது உடனே ஒரு பெருமூச்சு வந்துடும் இதுக்காக நான் இவ்வளோ நான் செய்கிறேன் இதுக்காக நான் கண்வெளித்திருக்கிறேன் பிள்ளைகள் ஏதாவது நமக்கு விரோதமாக இல்லை நமக்கு புண்படுத்துகிற போல நடந்து கொண்டா இதுக்காக அந்த பிள்ளையை கண்வெளிச்சு இருந்து இருந்து பார்த்து இவ்வளோ சுகவீனமாக படுத்திருக்கும் போது என்னையே வருத்தப்படுத்தி உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி எத்தனையோ நற்கிரியைகள் பிள்ளைக்காக இவ்வளவோ செய்து எல்லாம் செய்துவிட்டு அவர்களிடத்துல ஒரு கீழ்ப்படியாமை ஒரு அடங்காத தன்மை ஏதோ ஒன்று காணப்படும் போது இல்லை வயதான நாட்களில் பிள்ளைகள் மகன் குடும்பமாக இருக்கலாம் மகள் குடும்பமாக இருக்கலாம் அவங்களை கவனிக்காத ஒரு காரியம் வந்தவுடனே மனம் எவ்வளோ வேதனைப்படுகிறது எவ்வளோ துக்கப்படுகிறீர்கள் இல்லையா எவ்வளோ துக்கப்படுகிறீர்கள் ஏன் நான் இவ்வளவெல்லாம் அந்த குடும்பத்துக்காக கனி தந்தும் எனக்கு ஒரு பலன் இல்லையே இல்லையே திராட்சை செடி திராட்சை கொடி இப்படி நினச்சா இப்படி இருக்கும் நான் நல்ல திராட்சை கொடியாக இருக்கிறேன் நல்ல திராட்சை பழங்களை கொடுக்குறேன் அந்த திராட்சை பூ பூத்தோடனே வீட்டுக்குள்ளெல்லாம் வாசனையாக இருக்கும் திராட்சை தோட்டத்தில் போய் நம்ம பார்த்தா அந்த அந்த கொடிகளுக்கு இடையில நாம் நடந்து போனால் அந்த பூக்களுடைய வாசனை விசேஷமாக இருக்கும் அந்த காய்களுடைய வாசனை அது அந்த இடமே சுற்றி அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் அப்போ இப்படி நான் வாசனை கொடுத்துருந்தேன் நான் எவ்வளவோ பலன்கள் எல்லாரையும் காலை முதல் இரவு வரைக்கும் எல்லாரையும் திருப்தி படுத்துறேன் இவ்வளவும் செய்தோம் எனக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லையே என்று அந்த திராட்சை கொடி நினைத்தால் நினைத்தால் அது நினைக்குமா அது என்னைக்கா நினைச்சிருக்குமா திராட்சை கொடி என்னைக்காவது நான் எவ்வளவோ பழம் கொடுக்குறேன் எவ்வளவு பூ பூக்குறேன் எவ்வளவு காய் காய்க்கிறேன் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிருக்குமா இன்னைக்கு நாம கத்த நம்மளை கர்த்தரா தான் சொல்றாரு ஒன்னே ஒரு திராட்சை கொடியாக நான் உன் குடும்பத்தில் வச்சிருக்கிறேன் ஒரு திராட்சை கொடியாக நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக் உன்னுடைய உனக்கு நன்மை வேண்டும் உனக்கு சந்தோஷம் வேண்டும் உனக்கு பலன்கள் வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்காமல் நான் உன்னை வைத்த இந்த கொடியாகிய நிலைமையில் நீ உன் வாழ்நாளெல்லாம் வாழ வேண்டும் என்று கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இத்தனை உள்ளங்கள் விட்டு கொடுக்குது இதை கேட்கும்போது நிச்சயமாக சந்தோஷமாகவே இருக்காது ஏன் எனக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்காதா சொல்றோமா இல்லையா எனக்கும் சின்ன சின்ன ஆசை இருக்காதா நானும் ஒரு மனுஷி தானே எனக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் வேண்டாமா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமா இத்தனை தரம் நம்ம சொல்றோம்ல ஆனால் கத்தர் என்ன எதிர்பார்ப்போடு வைத்திருக்கிறார் நீ எப்போதும் வாசனை பரிமளிக்க வேண்டும் நீ எப்போதும் பலன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதுக்கு தான் உன் குடும்பத்தில் வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார் இந்த காலகட்டத்தில் அநேக பிள்ளைகள் விவாகமான பிள்ளைகள் குடும்பத்திலே அவர்கள் இருக்க முடியாம தாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் இன்னும் அநேக பிள்ளைகள் இருக்க முடியல தாய் வீட்லேயும் போக முடியாது போக விருப்பம் இல்லை அவங்க படித்த படிப்பு அதற்கேதோ ஒரு வேலை இவைகளை வைத்துக்கொண்டு தனியாகவே வாழ பழகிட்டாங்க என்ன சுதந்திரமாக வாழணுமா கஷ்டம் இல்லாமல் வாழணுமா இந்த கஷ்டத்தை அவங்க தாங்கிக்குவாங்க ஆண்டவர் குடும்பம் என்கிற ஒரு அழகான அமைப்பில் ஒரு செடி திராட்சை செடியாக புருஷனை வைத்திருக்கிறார் அந்த செடியிலிருந்து ஒரு கொடியாக மனைவியை வைத்திருக்கிறார் இன்னைக்கு இந்த ஒரு இணைப்பிலே இணைந்து வாழ முடியாதபடி விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா பிள்ளைகளுக்குமே குடும்பமான வாழ விருப்பம் உண்டுதான் நிச்சயமா விருப்பம் உண்டு விருப்பம் உண்டுனே நம் இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவர்களால் அதற்குள் நின்று பிடிக்க முடியவில்லை ஏதோ அவர்களுக்கு வருகிற காரியங்கள் அவர்களை அதை விட்டு தங்களை விலக்கி விடுகிறது இந்த அனுபவத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள் அருமையான இளம் மனைவி மாதிரி இதுல இருக்கிறீங்க பிள்ளைகளே உங்க உள்ளத்துல அதை நல்லா நீங்க வச்சுக்கோங்க கத்தர் வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு கொடி என்ற ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார் செடியா வைக்கல நீ போய் தனியா பிழைக்கிறதுக்காக கத்தர் உன்னை வைக்கல நீ சேர்ந்து வாழும் படிக்கு இணைந்து வாழும் படிக்கு கொண்டு வாழும் படிக்குதான் நீ வ உருவாக்கப்பட்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட தன்மைகளை தான் பெண்மைக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிறார் ஆனா சூழ்நிலையின் முகத்திலே ஒரு ஆண்மகனாக நிற்க வேண்டிய அளவுக்கு சில பிள்ளைகளுக்குள்ளாய் சூழ்நிலைகள் அப்படி வந்து விடுகிறது அவர்களும் அப்படியே விட்டு போய் விடுகிறார்கள் வாழ்க்கைகள் எப்படியோ போய் விடுகிறது அன்பான பிள்ளைகளே யாருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நினைவுகள் வரவே கூடாது கர்த்தர் என்னை ஒரு செடியோடு கொடியாக இணைத்திருக்கிறார் நான் கடைசி வரை உண்மையாய் வாழ்வேன் ஹால உண்மையாய் வீட்டுக்குள்ள அப்படி முறுமுறுத்து கொண்டு வ வருத்தப்பட்டு கொண்டு வாழுகிறது அல்ல வாசனை பரிமளிக்கிற திராட்சை கொடியாக நல்ல இனி இனிமையான கனி வர்க்கங்களை தருகிற திராட்சை கொடியாக நான் இருப்பேன் ஆண்டவரே ஒருத்த ஒரு விசை கண்களை மூடுவோமா இருக்கிற நிலைமையில் அப்படியே கண்களை மூடி யாருடைய இருதயத்தில் குடும்பத்தை குறித்து ஒரு வருத்தமான சிந்தனை துக்கமான சிந்தனை நான் கொடியா இருக்கிறேன் என்னை கொடியா கொண்ட ஆண்டவர் வச்சார் ஆனால் இன்னைக்கு என்னால் வாழ முடியலை வாழ பிடிக்கல ஆண்டவரே ஆண்டவர்கிட்டே சொல்றீங்கல்ல சில நேரத்தில் எனக்கு ஒரு இரக்கத்தை ஆண்டவரேன்னு கேக்குறீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய இரக்கத்தை செய்வார் நீங்க நினைக்கிற பாதையில இல்ல அவருடைய இரக்கத்தை செய்ய இருக்கிறார் அன்பான தாய்மார்களே முதியோரே உங்க பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே அவர்கள் கொடியாக இருக்கிறார்களா நிலைத்து இருக்கிறார்களா நீங்க இதுக்கு ஆலோசனை சொல்றீங்களா அவங்களுக்குள்ள எங்கேயாவது பிரச்சனை இருக்குதா அன்றோடைய சமூகத்துல கொண்டு வைங்க இனி இங்க சமாளிச்சு போக முடியாதுன்னு நீங்க சொல்லாதீங்க நீங்க எவ்வளவு சமாளிச்சு வாழ்ந்தீங்க முடியாத சகோதரியே ஆண்டவர் சமூகத்துல நீ உனக்கு நினைவு கூறு உனக்குள்ள இருக்கிற பெருமையான எண்ணங்கள் எல்லாம் ஒரு மண் சட்டியை போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சு போடு உடைச்சு போடு ஆண்டவ சமூகத்துல ஷமரிஹது உனக்கு நீயே சில சமாளிக்கிற வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கிறாய் நியாயங்களை சொல்லி இருக்கிறாய் அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்ற கத்தர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நீ உன்னுடைய சார்பில் எங்கேயும் சொல்லிக்கிடலாம் ஆனா கத்தர் இடத்துல அதை சொல்லி நிற்க முடியாது அதோடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது சீக்கிரமாக இருக்கிறது கொடியாக உன் குடும்பத்துக்குள்ள நின்று நீ கனி கொடு நல்ல வாசனையை கொடு ஹாலல்லூயா என்றோ செய்த தவறுகளை மனதில் வைத்து கொண்டு அவர்களை வெறுக்காத வெறுக்காத குடும்பத்தினரை வெறுக்காதீங்க மாமியார் மாமனார வெறுக்காதீங்க பெற்றோரை வெறுக்காதீங்க சகோதர சகோதரிகளை வெறுக்காதீர்கள் கணவனை வெறுக்காதீங்க ஹாலல்லூயா எங்க வெறுப்பு இருக்குது அப்ப எப்படி இனிமையான பழம் உங்களில் இருந்து வரும் கனி கொடுக்கறதுக்கு தானே அந்த குடும்பத்துல ஆண்டு ஒரு கொண்டு வச்சிருக்கிறார் வச்சிருக்கிறார் ஏற்றுக்கொள் சகோதரியே மனதுல ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் நான் கொஞ்சம் கொஞ்ச காலம் கனி கொடுத்தேன் உண்மை உண்மைதான் ஆனா எனக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லாததுனால இப்ப நான் எதுவுமே செய்யறது இல்லை எதுவுமே செய்யறது இல்லை யாரையும் எப்படியும் பண்ணட்டும் ஏதோ நான் கொஞ்சம் காரியங்களை பண்ணுவேன் யாருடைய நான் சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு கேக்குறீங்கல்ல ஹாலல்லு யாவியான ஒரு வருத்தத்தோடு ஓ உனக்குள்ளாக தன்னுடைய ஆவியை தந்த ஏசு கிறிஸ்து வருத்தத்தோடு துக்கத்தோடு உன் பக்கத்துல வந்து நிற்கிறார் சகோதரியே நீ பெற்ற அபிஷேகம் உன்னை போதிக்கும் அல்லவா அந்த அபிஷேகம் உங்ககிட்ட இருக்குது தானே இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவரே தேங்க்யூ லா நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று கத்துடைய வார்த்தை உனக்கு நேராய் கேட்கப்படுகிறது நீ நன்மை செய் நீ நன்மை செய் நீ பதில் செய்ய வேண்டியதில்லை செய் வந்திருக்கட்டும் ஆனா நீ நன்மை செய் என்று கத்துறத்தில் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ ஒருவேளை கண்காண உலகத்தில் உனக்கு மேன்மை இல்லாம இருக்கலாம் ஆனா நீ வசனத்தின்படி வாழும்போது உனக்கு மேன்மை உண்டு மேன்மை உண்டு மேன்மை உண்டு மறுபடி அந்த பான பாத்திர காரனை உயர்த்தியது போல கத்தருனை உயர்த்துவார் 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 தேங்க்யூ ஜீஸ் ஆம் மேன் ஆமேன் ஆமேன் தொடர்ந்து வசனத்தை தியானிப்போம் கத்தர வார்த்தை வீட்டோரங்களில் தமிழ் வேதாக பத்திர நம்ம அப்படி படிக்கிறோம் ஆனால் ஆங்கில வே ஆங்கில வேதாகமும் மலையாள வேதாகமத்தில் அப்படி சொல்லுவாங்க வீட்டின் அகத்து என்ற வார்த்தை என்று சொல்லுவார்கள் ஆங்கில வேதாகமத்திலும் நாம் பார்க்கும்போது யுவர் வாய்ஃப் ஷால் பி லைக் அ ஃப்ரூட்ஃபுல் வைன் வித் இன் த இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ் அப் என்று ஆங்கில வேதாம ஆம்பிளிஃபைட் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது அதாவது உன் வீட்டில் இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ் அப்படின்னா வீட்டின் முக்கியமான இடத்தில் அது உள்ள வீட்டுக்குள்ள ஆழமாக ரொம்ப என்கேஜேவியில ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ் அந்த வீட்டின் இருதயம் இருதயம் எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறதோ அந்த இருதயம் நின்று விட்டால் எல்லாமே நின்றுவிடு எவ்வளோதான் கை நான் செய்யறேன் கால் நான் ஓடுறேன் கண்ணு நான் பார்க்கறேன்லாம் சொன்னாலும் இருதயம் நின்று விட்டால் ஒன்றுமே நடக்காது பாண்டவருடைய வசனம் சொல்லுது அந்த வீட்டில் ஒரு மனுஷனுக்கு இருதயம் போல முக்கியமான இடத்தில் மனைவியை கத்தர் வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் ரொம்ப உள்ளான ஒரு அலங்காரத்துக்காக வைத்திருக்கிறார் வெளியே இல்லை அநேக வீடுகளில் பார்க்குறோம் வெளியே அந்த இவ்வளவு காரியங்கள் நடக்கிறதென்றால் அதன் அர் அதன் ஆழம் என்ன என்று பார்த்தால்தான் அந்த வீட்டில் ஒரு பெண்மணி இருப்பதை சரியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த காலத்தில் ஒருவழ ரொம்ப தெரியும் ஆனால் ஆதி நாட்கள் கடந்த காலங்களெலாம் தெரியவே செய்யாது குணசாலியை பற்றி சொல்லப்படுற மாதிரி நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று குடும்பங்கள் அழகாக வளர்ந்து தலைத்து வந்து சில குடும்பங்கள் நிற்கிறது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு திராட்சை கொடியா இருக்கிற குடும்பங்கள் தான் வாழும் தழைக்கும் ஆசிர்வதிக்கப்படும் அந்த வீட்டில் உள்ள தான் பட்டணத்து மூப்பர்கள் முன்பாக இருக்கும் போது மத்தியில் இருக்கும்போது பெயர் இருக்கிறான் அப்போ இந்த பெருமை யாரிடத்திலிருந்து வருகிறது இந்த வீட்டின் நகர்த்து இருக்கிற இந்த சகோதரி இந்த மனைவியின் இடத்திலிருந்து அப்போ ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாக நாம் வீட்டிற்காக முதலாவது அதிகமாக ஜெபிக்க வேண்டும் வீட்டிற்காக என்றால் குடும்பம் நம் குடும்பத்துக்காக அதிகமா ஜெபிக்கணும் சகோதரிமார் வாரத்துல ஒரு நேரமாவது உங்கள் கணவனுக்காக உபவாசித்து ஜெபியுங்கள் எனக்கு என்ன அவர் எனக்காக ஜோம் பண்றாரா அப்படி நீங்க கேட்காதீங்க ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படாதவரா இருப்பார் ரட்சிக்கப்பட்டாலும் நீங்க பாக்குற மாதிரி ஒருவேளை ஜெபிக்க மாட்டாரா இருக்கலாம் எப்படி இருக்கட்ட கத்தர் உங்களிடத்துல எதிர்பார்ப்பது நீ ஒரு கனித்தரும் திராட்சை கொடியா இருக்க வேண்டும் என்றால் முதல் முதலாக உன் புருஷனுக்காக வாரத்தில் ஒரு நேரமாவது அது உங்களுக்கு சிலருக்கு காலை நேரம் வசதியா இருக்கும் சிலருக்கு மதியான நேரம் இல்ல சிலருக்கு இரவு நேரம் பகலெல்லாம் எனக்கு வேலை இருக்குது ராத்திரி தான் நேரம் என்றால் இரவு நேரத்தை மட்டும் அந்த உணவை ஒதுக்கி விட்டு அந்த எல்லாரையும் படுக்க வைத்த பிறகு நீங்க ஜெபிக்கலாம் ஏதோ ஒரு முறையில் அவருக்காக ஜெபியீங்க அதே போல பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நேரம் உபவாசிங்க வாரத்துல ஒரு நேரம் சாதாரணமா சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வர்றோம் அது ஒரு நேரம் உபவாசிக்கிறோம் சிலர் கூடுதலாக ஜெபிப்பீர்கள் நான் உங்களை விட்டுறேன் குறைந்த பட்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம் ஆராதனைக்கு வரும்போது உபவாசத்தோட வர்றோம் நம்ம உபவாசிக்கிறோம் அது ஒரு உபவாசம் அது போக உங்க புருஷனுக்காக ஒரு நேரம் உங்க பிள்ளைகளுக்காக ஒரு நேரம் இது போக வேற ஏதாவது காரியங்கள் இருந்தா நீங்க ஸ்பெஷலா ஜெபிக்கலாம் ஆனா வாரா வாரம் இந்த நான்கு வேளை உபவாசத்தை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் குறித்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் கை கொள்ளுங்கள் யாரும் அப்படிதான் நாங்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கோம் எங்க குடும்பம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே கட்டாயம் ஆரம்பிச்சிருங்க அந்த குடும்பம் அப்படி சந்தோஷமா போக வேண்டும் என்றால் இதை செய்யுங்கள் சில நேரம் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சில தடைகள் வரலாம் நீங்கள் யாருக்காக உபவாசிக்கிறீங்களோ அங்கேருந்தே நமக்கு சில தடைகள் வார்த்தைகள் வரலாம் உடனே இந்த மனுஷனுக்கு போய் நானும் உபவாசிக்கணும்னு நினைச்சேனே அப்படின்னு விடாதீங்க அது சாத்தான் கொண்டு வர்ற தடை அந்த தடையை மீறி அப்ப இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா ஜெபிக்கணும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்போம் அப்படியே நம்ம போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார் தடைகளை மாற்றி தருவார் சிறையிருப்புகளை மாற்றுவார் குடும்ப வாழ்க்கையை மேன்மையாக வைப்பார் காலல்லூய்யா இந்த உபவாசிக்கிற அனுபவத்தை மறந்து விடாதீர்கள் சகோதரிகளே எல்லாரும் கட்டாயமாக வாரத்தில் ஒரு முறை இப்படி செய்ய வேண்டும் புருஷனுக்காக ஒரு நேரம் பிள்ளைகளுக்காக ஒரு நேரம் கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும் கத்திரந்த கிருபைகளை உங்களுக்கு அதிகமாக தருவாராக இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களுக்காக ஒரு நல்ல கொடியாக வைத்திருக்கிறார் இன்னும் அடுத்தது கொஞ்சம் என்றால் அந்த கொடி என்ற அனுபவத்தில் ஒரு மனைவிக்கு குடும்பத்தில் கடமைகள் உண்டு பொறுப்புகள் உண்டு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாருக்கும் அது உண்டு அது இல்லாதவங்களே இல்லை இன்னைக்கு இந்த கால கடை இந்த இப்ப இந்த கடைசி இந்த கால கட்டத்திலே அநேக பிள்ளைகள் திருமணம் திருமணம் வே அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்க அதை ரொம்ப யோசிக்கிறாங்க அடுத்த திருமணம் பண்ணிட்டாலும் ஐயோ இப்படி இருக்க முடியுமா அவரவர் வேலையை பார்த்துட்டு அவரவர் காரியங்களை பார்த்துட்டு அவரவர் வேலைக்கு போயிட்டு அவரவர் சாப்பிட்டுட்டு அப்படி இருந்துகிட்டு இருக்கணும் வேலை செஞ்சா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யணும் என்ன பண்ணாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் நானும் தான் சம்பாதிக்கிறேனே என்று சொல்லி இப்படிப்பட்ட மன வேற்றுமைகள் வந்த உடனே அவர்களுக்குள் பிரிவினைகள் வந்து விடுகிறது ஒருவேளை ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிவினைகள் வந்துருந்து சில பெரியவர்கள் சொல்றாங்க இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை சொல்லி இவர்களை ஒருமனப்படுத்துவதென்றே தெரியவில்லை ஏன்னால் எ ஏனென்றால் எதுவுமே அவர்களுக்கு தெரியவில்லை எதையும் கற்றுக்கொள்ளவே இல்லை அன்பான பிள்ளைகளை உங்க பிள்ளைகளுக்கும் அருமையான தாய்மார் உங்க பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு கால கட்டத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அந்த கற்று வெளிப்படையாக சொல்லிக் கொடுப்பது ஒருவேளை திருமணத்துக்கு சில வருஷத்துக்கு முன்னால இருக்கலாம் ஆனா சின்ன வயதிலிருந்தே அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக அவர்கள் நல்ல கடமைகள் செய்கிறவர்களாக பழக்கணும் நேற்றுக்கு ஒரு சின்ன பிள்ளை உம் ஒரு பாத்திரத்தை கேட்டது என்னிடத்துல அப்ப நான் அந்த பாத்திரத்தை கொடுக்க முன்னாடி சொல்ல நான் கொடுக்கல அப்ப சொல்றேன் இது ரொம்ப சூடா இருக்கும் நீ கையில எடுக்கக்கூடாது அது திருப்பி திருப்பி அது அவ்வளவுக்குரியதானதுனால திரும்ப திரும்ப அதை தாங்க நான் பிடிச்சுக்கிடுவேன் பிடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு கேட்டான் எனக்கு நல்லா தெரியும் இது கீழே போட்டுரும் அப்படின்னு அப்போ நான் அதுக்கு கவனமாக தான் இருந்தேன் கீழே போட்டுருவான்னு ஆனால் அவள் கீழே போடலை கையில் எடுத்தோடனே அவளுக்கு நல்ல சூடு அதை கீழே போடாமல் கரெக்டாக அந்த டேபிளில் எடுத்து வச்சிட்டா எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய ஆச்சரியம் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை அப்படி இருக்கணும் எவ்வளோ ஒரு பொறுப்பு பாருங்கள் அதை போட்டால் அதுக்குள்ளே இருக்கிற சாப்பாடு வந்து சிந்தி போயிடும் வேஸ்ட் ஆயிரும் அப்போ அதை கீழே போடக்கூடாது கையிலையும் சுடக்கூடாது ஆனால் சூட தாங்கி கொண்டு கொண்டு அழகாக டேபிளில் பக்கத்தில் தான் டேபிள் இருந்து அதில் வச்சுட்டான் அப்போ நான் இதையே நான் ஒரு பொறுப்பு என்று சொல்லுவேன் சின்ன இருந்தே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நோட் பண்ணி பாருங்கள் அவங்க எப்படி வளர்றாங்க சில பிள்ளைகள் சின்ன காயம் பட்டாலும் பெரிய பிரச்சனை பண்ணி ரொம்ப இது பண்ணி அதை எல்லாரையுமே ஒரு ஆக்கிடுவாங்க ஆனால் சில பிள்ளைகள் அப்படியே எழும்பி பார்ப்பாங்க தொடச்சி விட்டு போயிடுவாங்க கொஞ்சம் வலிச்சுதுன்னா வந்து எனக்கு இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு விடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ உங்க பிள்ளை எப்படி இருக்கிறா எப்படி இருக்கிறான் அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்க அந்த சின்ன வயதிலே நம்ம குழந்த பருவத்திலே பார்த்துடலாம் பொறுப்புள்ளவங்களா இருக்கிறாங்களா கடமையை செய்கிறார்களா ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே எல்லாம் தூக்கி அங்கங்கே போட்டுடுறாங்களா விட்டுட்டு பார்த்துட்டே இருக்காதிங்க சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க அடுத்தது செய்ய வையுங்க செய்யாட்டி கொஞ்சம் சின்ன சின்ன தண்டனை கொடுங்க ஏதோ ஒன்று சொல்லி அந்த கடமையை செய்ய பழக்குங்கள் இன்னைக்கு பழகாமல் இருக்கிறதுனால தான் ஒரு வயது வந்த பிறகு அது பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையோ ட்ரெஸ் அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க அவங்க சாப்பாடு பாத்திரத்தை அப்படி ஒரு பக்கம் போட்டுருவாங்க ட்ரெஸ் எல்லாம் கலத்தி ஒரு பக்கம் போட்டுருவாங்க எல்லாம் முடிச்சு அவங்க நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடுவாங்க அவங்களுக்கு ஒரு காஃபியை கொண்டு கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க ஹாயா போய் உட்காந்து மொபைல் வச்சோ டிவி போட்டோ பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ இது எப்படி வருகிறது அந்த பிள்ளை நம்மோட இருக்கும்போதே நம்ம நிறைய காரியங்களை அவங்கள பழக்குவிக்க தவறிறோம் படிப்பு 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 என்று படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழக்குவிக்க தவறி விடுகிறதுனால் இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்திலே அவர்களுக்கு பிரிவினை வருவதற்கான வழிகளை செய்து விடுகிறது அன்பான தாய்மார்களே இந்த காரியங்களை கவனமா இருப்போம் என் பிள்ளை வளரட்டும்னு ஒருவேளை இதுவரை நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கே போய் உங்க பிள்ளைய இப்ப இருந்தே சின்ன சின்ன காரியத்துல பழக்குவீங்க உடனே பிள்ளைகள்ட்ட அப்படி சொல்லாதீங்க நாளைக்கு நீ ஒரு குடும்பத்தில் போனால் எப்படி இருப்பேன்னு குழந்தைக்கிட்ட போய் கேட்காதீங்க சிலர் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க நீங்கள் இப்போ நீ பொம்பளை பிள்ளை நீ பொம்பளை பிள்ளை அப்படி சொல்லியும் பழக்காதீங்க சில பொறுப்புகளுக்காக சில அடக்க ஒடுக்கமாக இருக்கிறது பேசுறதுக்கெல்லாம் இப்படி இப்படி பேசணும் இப்படி சொல்லணும் சொல்லுங்க ஆமாம் எந்த பிள்ளைகளுமே தைரியம் உள்ளவர்களாக வளரணும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும் கடமைகளை செய்யணும் இன்னைக்கு வந்து ஆண்கள் பார்க்கிற அத்தனை வேலைகளையும் பெண் பிள்ளைகள் பார்க்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அதற்கேற்ற தைரியம் அதற்கேற்ற எல்லாம் வருகிறது அப்ப அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் அந்த பிள்ளைங்களை மட்டுப்படுத்தி விடாதீர்கள் ஆனால் கடமையை செய்யவும் பொறுப்புள்ள குழந்தைகளாக வளரவும் நன்றாக பழக்குவிக்க வேண்டும் ஹல லூயா ஹல லூயா இப்படிப்பட்ட ஒரு நல்ல பயனுள்ள கொடியாக நான் கொடியாக இருக்கிறேன் வாசனை கொடுக்கணும் நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னே சொல்லிக்கிட்டு நம்மளே கடைசி வரைக்கும் எல்லாம் செஞ்சு செஞ்சு இருந்தால் ஒரு நாள் படுத்து விட்டா வீடெல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஸ்தம்பிச்சிரும் இல்லையா ஒரு பவர் ஷட் டவுன் ஆகியாச்சுன்னா எப்படி ஆகுது எலக்ட்ரிசிட்டி அன்னைக்கு கரண்ட் இல்ல பவர் கட்டுனா வீடு எப்படி இருக்குது எதிர்பாராமல் வருகிற இந்த வியாதி கஷ்டத்துல படுத்துட்டோம்னா என்ன ஆயிரும் எல்லாமே நின்று போயிரும் அன்பான தேவ பிள்ளைகளை அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாத படிக்கு சின்னதுல இருந்தே பிள்ளைகளை அழகாக பழக்க வைத்து கொண்டு வருவோம் கத்திரந்த கிருபைகளை தருவார் அதுலயே இன்னொரு குறிப்பை நான் முதல் காரியத்திலே இன்னும் ஒரு குறிப்பை கூட சொல்ல நான் விரும்புகிறேன் யோசிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி ஆகமோ நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டில் அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் ஆதி அவன் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் யோசிப்பை குறித்து அவங்க அப்பா கொடுக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதம் அவன் கனித்திரன் திராட்சை செடி அவன் அவனை வந்து வில் வீரர் மனமடிவாக்குனாங்க அவனை குளியில தூக்கி போட்டாங்க சிறைச்சாலையில போட்டாங்க எங்க போட்டாலும் அந்த கொடி எங்க படந்துச்சான் பந்தல்ல படரல சுவரின் மேல் படர்ந்தது அடைக்கப்பட்ட அந்த இடத்தில் கணித்தந்தான் அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல அவர் தீர்க்க தரிசனமாகவும் சொல்றாரு ஆசீர்வாதமாகவும் கொடுக்கிறாரு சுவரின் மேல் கொடி படருகிற அருமையான அனுபவம் நான் சொன்னது ஆண்டோர் விடுதலையாக்குவார் சிறையிருப்பை மாற்றுவார் நாம் கணித்தர வேண்டும் என்று பார்த்தோம் இதுல பாக்குறோம் அடைக்கப்பட்ட அந்த சுவருக்குள் நான்கு சுவருக்குள்ள தான் இருக்கிறோம் ஆனா அந்த சுவரின் மேல் படருகிற ஒரு அனுபவம் ஹாலல்லூயா அந்த கொடிகள் திராட்ச கொடிகள் சுவரின் மேல் படந்த சுவரின் மேல் படருவது சாத்தியமில்லாத விஷயம் மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆனால் அந்த திராட்ச கொடி சுவரின் மேல் படர்ந்தது அந்த யோசேப்பு எல்லாருக்கும் கனி கொடுத்தான் வீட்டுல இருக்கும் போது அப்பாவுக்கு கனி கொடுத்தான் ஆகாரங்கள் கொண்டு போகும்போது அண்ணன்மாருக்கு கனி கொடுத்தான் சிறைச்சாலையில கனி கொடுத்தான் போத்திப்பார் வீட்டுல கனி கொடுத்தான் எங்கேயும் கனி கொடுத்தான் கடைசியா உத்தேசங்களுக்கே கனி கொடுக்கும்படி கத்தரவனை பயன்படுத்தினார் ஹால இன்றைக்கு கூட உங்களை குறித்து அப்படிப்பட்ட சிலருக்கு கத்தரை கத்தரிடத்தில் அப்படிப்பட்ட சில தீர்மானங்கள் உண்டு சில திட்டங்கள் இருக்கிறது உங்களை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று உங்களை அப்படிப்பட்ட சாட்சிகளை மாற்ற வேண்டும் என்றுதான் இப்படி ஒரு சின்ன அடைப்பட்ட நிலைமையில் கத்தர் வைத்திருக்கிறாரா இருக்கலாம் நமக்கு தெரியாதல்லவா ஆனால் இந்த நிலைமையிலே யோசிப்பை போல சுவரின் மேல் படருகிற அப்படி கணி கொடுக்கிற ஒரு அனுபவத்தையும் கத்தர் எதிர்பார்க்கிறார் கண்களை மூடுவோமா கண்களை மூடுவோமா நான் மூணு குறிப்பு என்று சொல்லி இருந்தேன் ஆனால் முதல் குறிப்பிலே நமக்கு கர்த்தரே வார்த்தைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருந்தது நான் ஒரு குறிப்போடு நிறுத்தி விட விரும்புகிறேன் கண்களை மூடுவோம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் ஹாலல்லூயா 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 ஒரு நல்ல கொடியாக துளிர் விடுகிற கொடிய நம்மை வைத்திருக்கிறார் துளிர்க்கும் உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும் துளிர்க்கும் ஹலல்லூயா ஹலல்லூயா அந்த கொடியின் அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா கொடி செடியோடு இணைந்து இருக்கிறதா ஆண்டவர் சொன்னார் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்துல நானே மெய்யான திராட்ச செடி என் பிதா தோட்டக்காரர் நீங்கள் கொடிகள் என்று சொன்னார் அவர் செடி நாம் கொடிகளாம் கொடியானது செடியில நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னாரே நிலைத்திருக்கிறோமா 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 செடியிலே அதை எதிர்பார்க்கிறார் நீ நினைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் இயேசுவிலே நீ இயேசுவில் நிலைத்திருங்கள் நிலைத்திருக்கிற கொடிதான் கனிகளை கொடுக்கும் நிலைத்திருக்கிற கொடி தான் மிகுந்த கனிகளை கொடுக்கும் அதுக்கு தான் கத்தர் நம்மை நிலைத்திருக்க செய்கிறார் ஹாலல்லூ யா ஹாலல்லூ யா நோக்கி பாருங்க ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளப்பா என்னை உம்மோடு இணைத்தீரப்பா என்னில் உண்மையிலே நிலைத்திருக்கிற கிருபையை தந்தீர் சில நேரத்தில் உம்முடைய வசனத்தின்படி நான் நடக்க கொஞ்சம் வருத்தப்படும் போது உண்மை விட்டு பிரிந்து போய் விடுகிற ஆண்டவரே என்னை மன்னித்து விடுவப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய உபதேசத்தின் வழி வழியில நிலைத்திருப்பேன் ஆண்டவர் உங்களுடைய வசனத்தின்படி நிலைத்திருப்பேன் ஆண்டவர் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்களை எரிச்சல் தனியே கடவுது என்ற வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்ககிட்ட சில நேரம் பேசினாரு ஆனா நீங்க கோபத்தோட படுக்கையில போயிட்டீங்க இல்லையா கோபத்தோட படுக்க போயிட்டீங்களே கத்துடைய வார்த்தை உங்களை நினைப்பூட்டும் போது அந்த வசனத்துக்கு கீழ்படிந்தாதான் இயேசுவில நிலைத்திருக்க முடியும் இயேசுவில நிலைத்திருக்க முடியும் ஆமே நோமே 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 நாலு யா நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு நன்மையினாலே வெல்லு நன்மையினாலே வெல்லு ஆமேன் 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 இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்த தேவன் பேசின வார்த்தைகள் என்னென்ன இன்னும் பேசி இருக்கிறார் எதெல்லாம் விட்டுட்டீங்க எதெல்லாம் கை கொண்டீங்க விட்டதுக்காக மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அதை செய்யும்படி அர்ப்பணியுங்கள் 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 அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளம் அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளம் ஆமேன் சகோதர ஸ்நேகத்திலே நிலைத்திருக்க என்று சொன்னாரே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு நிலைத்திருக்கிறீங்களா உங்க குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளோடு நிலைச்சிருக்கிறீங்களா சபையின் அனுபவத்திலே சகோதர சிநேகம் இருக்கிறதா ஊழியர்களுக்குள்ளாய் சகோதர சிநேக நிலைத்திருக்கிறதா ஆண்டோட்ட கேப்ப சகோதர சிநேக நிலைத்திருக்க கடவுதுன்னு சொன்னீர் ஆண்டவரே என்னை அதற்காக அர்ப்பணிக்கிறேனப்பா 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 ஹால லூயா ஹால லூயா பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் விட்டு விலகுங்கள் விட்டு விலகுங்க நமக்கு அதோடு கூட எந்த ஒரு உறவும் வேண்டாம் பொல்லாத காரியத்துல வேண்டாம் 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 ஹால லூயா ஹால லூயா

ஏற்றுக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற கொடியாக ஆமேன் செடியாம் கணவனோடு இணைந்திருக்கிற கொடியாக நிலைத்திருக்கும்படி நிலைத்திருக்கும்படி அர்ப்பணியுங்கள் நிலைத்திருக்கும்படி அர்ப்பணியுங்கள் சுவரின் மேல் உங்கள் கொடி படர்ந்து வரட்டும் கஷ்டம்தான் கடினமாக தான் இருக்குது அதை கிரிப்பா பிடிக்க எனக்கு எதுவுமே இல்லை ஆனா இந்த குடும்பத்துக்காக உழைக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக நான் செயல்பட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என் குடும்பத்துக்காக நான் உழைக்க ஜெபிக்க

கொடுப்போம் நாமே 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 எல்லாரும் பேசி ஆவியானவர் தாமே நமக்கு பலன் தரும்படியாக ஆவியானவர் பெருமூச்சுகளோட நமக்காய் வேண்டுதல் செய்யும்படியாக கத்தரை நோக்கி பார்ப்போம் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே இணைந்திருங்கள் நிலைத்திருங்கள் கனி மிகுந்த கனிகளை கொடுங்கள் அதுவே

நாங்கள் கொடியாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா நிலைத்திருக்க கிருபை தாரும் உம்மில் நிலைத்திருந்து கனித்தர கிருபை தாரும் வசனத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும் அப்பா உமோடி எப்போது ஒப்புரவாய் உம்மிலே வளர்ந்து கனி கொடுக்க உதவி செய்யும் அப்பா உம்முடைய ஒத்தாசை மட்டும் பெற்றுக்கொண்டு உமக்காக கனி கொடுக்க பலன் தாரும் நீங்களை நீர் நாட்டி இருக்கிற அந்த குடும்பங்களிலே அப்பா நிச்சயமாய் அந்த கொடியின் அனுபவம் ஒவ்வொரு சகோதரிகளுக்களும் எப்போது பெருகும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே கொடியாய் நிலைத்திருக்க கொடியாய் ஆண்டவரை கனி கொடுக்க கத்தர் கிருபை தாரும் அப்படி எங்கேயாவது குறைகள் இருக்குமானால் மறுபடி கொடிகள் துளிர்க்கட்டும் ஆண்டவரை துளிர்விடட்டும் ஆண்டவரை இப்படியே வாழ்க்கையை விட வேண்டாம் மறுபடி துளிர்விட கத்தர் அனுகிரகம் செய்வீராக கொடிகள் சுவரின் மேல் படரட்டும் ஆண்டவரே கடினமான சூழ்நிலையிலும் கூட கனி கொடுக்கிற கிருபை எங்களுக்கு தந்து நடத்தும் என்று பான பாத்திரக்காரன் தன் நிலைமையிலே மறுபடி உயர்த்தப்பட்டது போல எங்கள் கொடிகள் மறுபடி அந்த துளிர்விட்டு எழும்பும்படி ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இன்று ஒருவேளை குடும்பத்தினரால் மற்றவர்களால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனையோடு நாமத்தை மகிமைப்படுத்துவீராக நிரப்பி எங்கள் வாழ்க்கையினர் உயர்த்தும்படியாய் கொடிகள் துளிர்க்கும்படியாய் செய்யும் ஆண்டவரை அற்புதம் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கொடிகளாய் துளிர்த்து கத்தருக்காய் பலந்தர செய்வாராக ஆமேன்